வணக்கம். நான் ரீஜூனியன் தீவு, அதாவது பிரான்சின் ஆளுகைக்குட்பட்ட தீவிலேருந்து கதைக்கிறேன். நாங்கள் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு, அதாவது என்னென்னு சொன்ன முகவர்களால் காசு கொடுக்கப்பட்டு எங்களை பிரான்சுக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஏமாற்றி எங்களை ரீயூனியன் தீவில் கொண்டு வந்து எங்களை விட்டுருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு சட்டம், பிரான்சில் ஒரு சட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எங்களை வந்து அவங்க ஏற்றுக்கொள்கிறதா இல்லை, எங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்தாக்கள் நாங்கள் 51 பேர் வந்த, நாங்கள் எங்களை 4 பேரை தான் ஒப்ரா நிறுவனம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. மிச்சம் எல்லாரையும் 53 பேரில் 49 பேரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். எங்களை இந்த வேலையிலே நாடு கடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் காணி வீடு வளவுகளை விற்றுத்தான் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே திரும்பி எங்களை நாட்டுக்கு போனால் நிம்மதியாக எங்களால் வாழ இல்லாது, பொருளாதார கஷ்டம். முதல் நாட்டிலேயே பெரிய பிரச்சனை பொருளாதாரம். பொருளாதாரத்தில் மண்ணெண்ணெய் தொழில், நாங்கள் கடத்தொழில் செய்கிறோம். நாங்கள் மற்றது எல்லாம் விவசாயம் செய்கிறாங்க. அப்படியான எல்லா தொழிலும் செய்கிறாங்க. எல்லாருக்குமே எல்லா கஷ்டம், மண்ணெண்ணெய் பிரச்சனை, உர பிரச்சனைன்னு சொல்லி முழு பிரச்சனையும் இருக்குது. இனி நாட்டுக்கு நாங்கள் திரும்பி போய் இனி எங்களால் தொழில் செய்து கொள்ள இல்லாது, எங்களை மனைவி புள்ளிகளை இனி நிம்மதியாக வச்சு பார்க்க இல்லாது. எங்களால் நான் என்னென்னு சொன்னால், எங்கள்கிட்ட இந்த சொத்துக்களை விற்று போட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் ரீஜூனியனில், அதாவது ரீஜூனியனில் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கோம். ஒரு ஹோட்டல், அது செலக்ட் ஹோட்டல்னு சொல்லி மற்ற பயாப்போர்ட்லேயும் கொஞ்சம் பேர் தங்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே இது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வேறு வேறு ரூமில் ஒரே இடத்துல நாங்கள் ஆக்கள் இல்லை, இங்கே கடை பேர் வேறு வேறு ரூம்களில் தான் இருக்கிறாங்களா ஆக்கள். அதால் நாங்கள் அது புதுப்படியாக நான் கதைச்சி போடுறேன் உங்களுக்கு இந்த தகவலை. உடனடியாக இந்த சர்வதேச அமைப்புகள், அது ஜூவன் தலையிட்டு உடனடியாக எங்களை இந்த ரீஜூனியனில் எங்களை தங்க பாட்ட முடியாட்டியும் வேறு ஒரு நாட்டுக்கு எங்களை நகர்த்த வேணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுறோம். கனடாவாக இருக்கலாம், வேறு எந்த மனிதர்களுள்ள நாடுகள், பல நாடுகள் இருக்குது. எங்கள் தமிழர் அமைப்புகள் பல பேர் இருக்கிறீங்க, எல்லோரும் முன் வந்து எங்களை உங்களை நாங்கள் தமிழ்மொழியை கேட்டுக்கொள்கிறோம். எங்களை ஒரு குடியேற்ற நாடு, நல்ல நாட்டுக்கு எங்களை ஏற்றி விடணும்னு சொல்லி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உடனடியாக எங்களுக்கு இந்த உதவியை செய்யணும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இன்றைக்கோ நாளைக்கோ உடனே ஏற்றுக்கொள்ளப்படுவோம், அதாவது ஏற்றப்படுவோம், விமானம் ஏற்றப்படுவோம்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த தகவலை உடனே முழு பேருக்கும் தெரியப்படுத்தி இதாண்டுங்கோ. கப்பலில் வந்து இங்கே 25 நாள் தொடர்ச்சியாக பயணம் செய்தான் எங்களோட உயிர்களை வெறுத்து தான் நாங்கள் இங்கே வந்த. நாங்கள் கப்பல் தாண்டிருந்தான் கடலில் செத்திருக்கலாம், சாவங்களுக்கு பெருசு இழப்பு இல்லை. நாங்கள் எவ்வளவோ சாவுகளை பார்த்துட்டு வந்துட்டோம். இதெல்லாம் பெரிய சாவாக நாங்கள் துச்சவனை மதிச்சு தான் இவ்வளோ பேரும் பலிக்கிட்டுருந்தாங்க. நாங்கள் திரும்பி நாட்டுக்கு வரதான் எங்களுக்கு சிந்தனை இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி போகிறதுக்காக நாங்கள் இந்த ரீஜூனியனுக்கு திரும்பி வரையில உண்டு. அங்கே இருந்தாலும் சாவோம், நாடு கடலில் வந்திருந்தாலும் போட்டு தான் இருந்தால் செத்திருப்போம். ஆனால் எங்களை உயிரை பொறுத்து தான் நாங்கள் இங்கே வந்த. நாங்கள் 53 பேரும் நாங்கள் இந்த ரீஜூனியனில் எங்களுக்கு, நாங்கள் ரீஜூனியனிடமே கேட்கல, எங்களை மனிதாபிமானத்தோடு நடத்தக்கூடிய எந்த நாடு இருந்தாலும் அந்த நாடு பொறுப்படுக்குதோ அதுக்கு ஜூவன் வந்து எங்களை பொறுப்படுத்து. ரெட் க்ராஸ், ஐசிஆர்சி, இந்த தொண்டு நிறுவனங்கள், இந்த அமைப்புகள், தமிழர் அமைப்புகள், தமிழர்களுக்கு பல அமைப்புகள் இருக்குது. எல்லா தமிழ் அமைப்பும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு, நாங்கள் ஒரு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் கொண்டு போய் எங்களை குடியமர்த்தணும்னு சொல்லி தாழ்மையோடு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இது நான் தனியாக கதைக்கிறதில்ல, இது எல்லாரும் எங்களை இதில் இருக்கிற அனைவருமே இதில் இந்த கதைக்கிறதுக்காக எங்களை கற்றுக்கலாம். இல்லை, எல்லோரும் கதைச்சா இது சேராதுன்னு தான் எல்லோரும் கதைச்சி ஒரு பிரயோசனம் இல்லை. ஒரு ஆள் வடிவாக கதைக்கொள்ளுன்றதால தான் நாங்கள் இதை கதைக்கிறோம். இதை நீங்கள் எல்லாருமே இந்த தகவலை கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் முழு பேரும் இந்த அமைப்புகள் சார்பான அனைவருமே எங்களுக்கு உதவ முன் வாருங்கோ. நாங்கள் இங்கேருந்து திரும்பி போகிறதுக்கு வரையில, இனி திரும்பி போய் அங்கே நாங்கள் எங்களை அங்கெல்லாம் என்ன செய்கிறது, எங்களை தொழில்களை, எங்களை சொத்துக்களை விற்று, காணிகளை விற்று தான் இங்கே எல்லோரும் வந்தது. பல பேர் சாகிற நிலைமையில இங்கே இருக்கணும், எல்லாம் தற்கொலை செய்கிறதுக்குரிய எண்ணத்திலாம் இருக்கணும். அதை நாங்கள்லாம் கொஞ்சம் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு ஆள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சாகரத்துக்கு, சாகரம்னு சொன்னால் நாங்கள் அங்கேயே செத்திருப்போம். சாகரத்துக்கு யாருக்கும் அனுமதி இல்லை, தற்கொலை செய்கிறதுக்கு, தற்கொலை முயற்சிக்கு இங்கே யாருக்கும் அனுமதி இல்லை. நாங்கள் சாகரத்துக்கு வேறு இல்லை, நாங்கள் சாக பிறந்தவர்களும் அல்ல. ஆனால் எங்களை மனிதாபிமானத்தோடு நடத்துகிற ஒரு நாட்டுக்கு இந்த ஜூவன், இந்த அமைப்புகள் அனைவரும் எங்களை நகர்த்த வேணும்னு சொல்லி உங்களை அனைவரையும் பணிவன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நமது இங்கே வந்து அனைத்து மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எங்களுக்காக பாடுபட வேணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.
உங்கள்கிட்ட வேறு என்னத்தை கேட்குறேன்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் இந்த தகவலை நான் எழுதி வைக்கப்பட்டு கதைக்கலை, எங்களை மனசால் வாரது கதைக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கட்டாயம் இந்த தமிழர் அமைப்புகள், தமிழர்கள் அமைப்புகள் கட்டாயம் உதவி செய்யும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஜூவன் தலையிட வேணும். பிரான்ஸ் சொல்லுது மனித உரிமையில் தாங்கள் முதலாவிடம் இருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இந்த அரசாங்கத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, நம்பிக்கை இருந்ததாக நான் வந்து நாங்கள் ஆனால் ரீயூனியனில் நான் தங்குறதுக்கு நாங்கள் இதுக்கு கேட்கல. நாங்கள் ரீயூனியன் எங்களை அங்கீகரிக்க வேண்டாம், நாங்கள் வெளியில் போகிறோம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்ரீலங்கா போகாமல் நாங்கள் வேறு நாடுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண, அதாவது எங்களை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாருமே மன ரீதியாக உலக ரீதியாக எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மிகவும் கஷ்டப்படுறாங்க, டென்ஷன் ஆகி கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த அனைத்து அமைப்புகளும் இங்கே வந்து எங்களை சந்திக்கணும்னு சொல்லி தாழ்மையிலும் கேட்டுக்கொள்வேன். நான் ரீ ஜூனியன்லேருந்து உங்களுக்கு இந்த எங்களை பாதிக்கப்பட்ட எமது உறவுகள் தொடர்பாக உங்களுக்கு தகவல் தந்து கொண்டிருந்தேன். ஆனால் எந்த வேளையிலையும் எமது ஃபோன் பறிக்கப்படலாம். இது நாங்கள் ஃபோன் ஒரு ஏதோ எதர்ச்சியாக இந்த ஃபோன் ஒரு ஆள்கிட்ட இருந்ததால் இந்த தகவலை நாங்கள் நிறையா தர முடிஞ்சது. ஆனால் காவலில் வந்தோடனே இல்லாட்ட பேக்கெல்லாம் செக் பண்ணி ஃபோனுகள் எல்லாம் பறிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எங்களை வீட்டை எடுக்க சொல்லி ஒரு நீர் கதைக்கிறதுக்கு ஃபோன் ஒன்று தந்தாங்க. அதுக்கு பிறகு ஃபோன் தருவோம், எல்லோரும் குடும்பத்தோட கதைக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஃபோனுமே தெரியல. கோட்ஸில் இருந்து சகல இடமும் நாங்கள் ஹைகோர்ட் வரை, ஹைகோர்ட் வரைக்கும் நாங்கள் எங்களை ஃபோன் உறவுகளோட கதைக்கணும்னு சொல்லி ஃபோன் கட்டினாங்க. ஃபோன் தரையில் நாங்கள் ஏன் இந்த ஃபோன்லேயே விட நாங்கள் உறவுகளோட நான் கதைச்சு கொள்ளலை, ஏன்னா இந்த ஃபோனை மறைச்சி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் தெரியுமான்னு சொல்லி நினச்சி நான் கட்டாயம் எங்களுக்கு நாடு கடத்த போடுவோம்னு சொல்லி வந்தோடனே சொன்னவங்க. ஆனால் நான் இந்த தகவலை தாரதன் படிச்சுன்னா இந்த வழியில் எங்களை இந்த ஃபோன் பறிபடலாம். இந்த ஃபோன் பறிவிட்டால் எங்களோட தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்டுரும். ஆனால் உறவுகள் நமது தமிழ் அமைப்புகளானதும் உலகத்தில் வாழ்கிற அனைத்து மனித உரிமை அமைப்புகளானதும் எங்களுக்காக பாடுபடணும்னு சொல்லி உங்களை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்காக குரல் கொடுப்போம், நீங்கள் கட்டாயம் நீங்கள் எங்களை கைவிடக்கூடாது. இது இந்த ஸ்ரீலங்கா இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள் திணி அங்கே போய் இனி மீண்டு வரன்றது கஷ்டம். அங்கே அதாவது எங்களை சொத்துகள் உடம்பியல் அனைத்தையும் விற்று தான் நாங்கள் இங்கே வந்த நாங்கள் நாங்கள் அதை திரும்பி உங்களை சொல்கிறோம். இங்கே பல பேர் வீடுகள் செஞ்சு தன் சொந்த வீடுகளை விற்று கூட தன் உயிரை வறுத்து கூட இங்கே வந்திருக்கிறாங்க. இனி அவங்களே வீடுகளாக மனுஷங்களோட நிம்மதியாக வாழ இல்லாது தற்கொலையை செய்யக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லி பல பேர் எங்களோட கதைக்கிறாங்க. நாங்கள் அவங்கள கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் தற்கொலைக்கு நாங்கள் எப்போவுமே இப்போ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னு சொன்னால் பல உயிரிழப்புகளை நாங்கள் முள்ளிவாய்க்கால் தொடக்கம் கண்டுதான் வந்திருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்களை இழந்திருக்கிறோம். உயிரின்ற வழி எங்களுக்கு தெரியும். அதால் நீங்கள் அனைவரும் எங்களுக்காக பாடுபடணும்னு சொல்லி தாழ்மையுடன் எங்களுடைய மன்னிப்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.